வணக்கம். இன்றைய பத்தரை மணி செய்திகள். அரசு மலேசிய போலீஸ் படையின் போலீஸ் காப்பு நிதிக்கு மேலும் ரிங்கிட் மலேசியா 2 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்து ஸ்ரீ அகமது ஜைத் அமிடி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது போலீஸ் காப்பு நிதி 5 மில்லியனாக இருப்பதாக குறிப்பிட்டார். முன்பு பிரதமர் இந்த நிதிக்காக ஆண்டுதோறும் 3 மில்லியன் ஒதுக்குவதாக உறுதியளித்திருந்தார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த காப்பு நிதி என்பது போலீஸ் படையின் ஓய்வு பெற்றவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் உதவிடும் நிதியாகும். இதனிடையே துணை பிரதமர் அவர்கள் இந்த நிதி திரட்டுவதற்காக தஞ்சோங் காராங் தொடங்கி சுங்கை பசார் வரைக்கும் அரசு மலேசிய போலீஸ் படையின் உயர் ஆற்றல் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றார். 70 மோட்டார் சைக்கிள் வீரர்களை கொண்ட அந்த குழுவிற்கு புக்கெட் அமன் பொது அமைதி பிரிவு தலைவர் டத்து ஸ்ரீ ஜுல்கிப்லி அப்துல்லா தலைமை தாங்கினார். இக்குழு தொடர்ந்து உத்தன் மலிந்தாங் சென்று பின்னர் நாடு முழுமையும் சுற்றி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தீயணைப்பு மீட்புத்துறையால் தடை செய்யப்பட்ட கட்டுமான பொருட்களை வீடுகளில் அல்லது இதர தளங்களில் பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர்ப்புற நல்வாழ்வு வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் தான் ஸ்ரீனோர் உமார் எச்சரித்துள்ளார். தீயணைப்பு மீட்புப் படை அனுமதிக்காத கட்டுமான பொருட்களை பயன்படுத்தும் தரப்பினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டடங்களில் மாற்றங்களை செய்ய விரும்பும் பொதுமக்கள் தாங்கள் பயன்படுத்தும் கட்டுமான பொருட்கள் அனுமதி பெற்றதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளும்படி சம்பந்தப்பட்ட தரப்பினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சாலை பாதுகாப்பு இயக்கங்கள் வழி கடந்த ஆண்டு சாலை விபத்துகளை உட்படுத்திய 412 மரண சம்பவங்கள் குறைக்கப்பட்டதாக போக்குவரத்து துணை அமைச்சர் டத்து அப்துல் அசீஸ் கப்ராவி தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் வழி 2016 7152 இருந்த மரண எண்ணிக்கை கடந்த ஆண்டு 6740 குறைந்ததாக அவர் கூறினார். சீன புத்தாண்டை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் சாலை சோதனை நடவடிக்கையில் வாகன மோட்டிகளில் அதிகமானோர் அதற்கான அனுமதியின்றி வாகனத்தை செலுத்தியது கண்டறியப்பட்டுள்ளது. இம்மாதம் 9ஆம் தேதி தொடங்கிய ஆப்ஸ் தாவுன் பாரு சீனா சோதனை நடவடிக்கையின் கீழ் அக்குற்றம் தொடர்பில் 334 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என சாலை போக்குவரத்து துறையின் நடவடிக்கை பிரிவின் துணை தலைமை இயக்குநர் டத்து வான் அகமது உசேர் வான் சுலைமான் தெரிவித்தார். நாட்டிலுள்ள போதைப்பொருள் விநியோக கும்பல் எளிதில் நுழையக்கூடிய சந்தையாக தனியார் உயர்கல்விக் கழகங்களை இலக்கு கொண்டு செயல்படுவது தெரியவந்துள்ளது. குறிப்பாக செயற்கை போதைப் பொருளை விற்க இக்கும்பல் அந்த கல்விக் கழக மாணவர்களை குறிவைப்பதாக உள்துறை துணை அமைச்சர் டத்து நூர் ஜஸ்லன் முகமது தெரிவித்தார். தனியார் உயர்கல்விக் கழக மாணவர்கள் பெரும்பாலும் உயரிய வருமானம் பெறும் குடும்பங்களிலிருந்து வருவதால் அவர்களிடம் வாங்கும் ஆற்றலும் அதிகம் உள்ளது. தவிர செயற்கை போதைப் பொருளை அடையாளம் காண்பதும் சிரமம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தேர்வு சமயத்தில் இரவில் கண் விழிக்கவும் அல்லது உல்லாசமாக இருக்கவும் பலர் போதைப் பொருளை உட்கொள்வது தெரிய வந்துள்ளது என்றார் அவர். தனியார் உயர்கல்வி கூட மாணவர்களிடையே காணப்படும் இந்நிலை வருத்தமளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய அவர் அதனை களைவதற்கான நடவடிக்கைகளை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நல்ல கடற்கரையும் மேலும் மற்ற சுற்றுலா ஈர்ப்பிடங்களும் உள்ள பித்தாஸ் சபாவும் முக்கிய சுற்றுலா தலமாக மாறும். பித்தாஸின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் கவனம் செலுத்தினால் இது சாத்தியமாகும் என்று சபா சுற்றுலா பண்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ மசிடி மன்சூன் தெரிவித்தார். மலேசியாவின் தனித்துவமாக விளங்கும் பல இன மக்களுக்கு இடையிலான ஒற்றுமை தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல்வகை சமய கலாச்சார பின்னணியை கொண்ட சமூகம் நாட்டின் பாரம்பரிய வரலாற்றில் ஒரு அங்கம் வகிப்பதாக ஒரே மலேசிய அறவாரி அறங்காவலர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் குறிப்பிட்டார். இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் பேணப்படுவதன் வழி மலேசியாவை பாதுகாப்பான நாடாக திகழச் செய்ய முடியும் என அவர் கூறினார். இதனிடையே பெருநாள் விடுமுறையை பயன்படுத்தி சொந்த ஊர்களுக்கு திரும்புவோர் சாலையில் பாதுகாப்பை கடைபிடிக்கும்படி மலேசிய சாலை பாதுகாப்பு ஆய்வுக் கழக மீரோஸ் தலைவருமாகிய அவர் வலியுறுத்தியிருக்கிறார். வழக்கத்துக்கு மாறாக சாலைகளில் அதிகம் வாகனங்கள் செல்வதாலும் நீண்ட தூர பயணம் என்பதாலும் ஓட்டுநர்களுக்கு போதுமான தூக்கமும் ஓய்வும் அவசியம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். விபத்தின் அபாயத்தை தவிர்க்க இது முக்கியம் என லீ குறிப்பிட்டிருக்கிறார். கோலாலம்பூர் ஜலன்பகாங்கில் இருக்கும் ஒரு கேளிக்கை மையத்தில் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் 6 பெண்கள் உட்பட 26 பேர் கைது செய்யப்பட்டனர். அதிகாலை 2:30 மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் நடவடிக்கையில் 73 பேர் சோதிக்கப்பட்டனர். அவர்களில் 24 பேர் போதைப் பொருள் உட்கொண்டுள்ளனர் என்பதும் இருவர் போதைப் பொருள் வைத்திருந்தனர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது என்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஜஹாருடின் அப்துல்லா தெரிவித்தார்.
கமன்ஸ் ரயாங் என்னுமிடத்தில் உள்ள ஒரு கடையில் ஏற்பட்ட சண்டையில் ஒரு நபர் மற்றொரு நபரை குத்திக் கொன்று விட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். அதிகாலை 1 மணி அளவில் நடைபெற்ற இச்சம்பவத்தில் 50 வயது மதிக்கத்தக்கவரான இந்திய நாட்டைச் சேர்ந்த நபரை சக நாட்டவரான 30 வயது ஆடவர் குத்திக் கொன்றார். அவரை தடுக்க முயற்சி செய்த கடைக்காரரையும் காயப்படுத்தினார். பின்னர் தாமும் கடைக்குள்ளேயே தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் உடல்களை கைப்பற்றி கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலைக்கான நோக்கம் இன்னும் அறியப்படவில்லை. ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஒரு வங்கி ஊழியர் மோசடியில் ஈடுபடுகிறார் அல்லது பிடிபட்டு தண்டிக்கப்படுகிறார் என்ற ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. அரசு துறை வங்கிகளில் கடந்த 2015 முதல் 2017 வரை மோசடி குற்றங்களில் ஈடுபட்ட ஊழியர்கள் குறித்து ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருந்தது. ஏறக்குறைய கடந்த 2013 முதல் 2017 நடந்த 17,504 வங்கி மோசடிகளில் அந்தந்த வங்கியில் பணியாற்றும் ஊழியர்கள் மட்டும் 2,800 பேர் ஈடுபட்டுள்ளது சற்று அதிர்ச்சிக்குரியதாகவே இருக்கிறது. இந்த மோசடி குற்றங்களில் 12% அந்த வங்கி ஊழியர்களே செய்துள்ளனர். ஆனால் இவர்கள் மூலம் அந்த வங்கிகளுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆழ்கடலின் அடியில் மீட்பு மற்றும் தேடுதல் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக 2 நவீன மீட்பு நீர்மூழ்கி கப்பல்களை மத்திய அரசு வாங்க முடிவெடுத்தது. இதற்கான ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த JFD நிறுவனத்திடம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சுமார் 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த நீர்மூழ்கிகள் தற்போது தயாரிக்கப்பட்டு சோதனையில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3rd generation தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நீர்மூழ்கிகள் வரும் ஜூலை மாதம் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 72 கடற்படை அதிகாரிகள் ஸ்காட்லாந்து சென்று இந்த நீர்மூழ்கிகளை இயங்குவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 66 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஈரானில் ஆஸ்மன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஃப்ளைட் 3704 எனும் விமானம் தலைநகர் தெரானில் இருந்து யாசுச் என்ற இடம் நோக்கி பயணிகளுடன் புறப்பட்டது. சிறிது நேரத்தில் கட்டுப்பாடு அறையுடனான ரேடர் தொடர்பை இந்த விமானம் இழந்துவிட்டது. மத்திய ஈரானில் உள்ள சமிரம் என்ற இடத்துக்கு அருகே இப்ஹான் என்ற இடத்தில் விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தில் பயணித்த விமான பணிக்குழுவினர் 6 பேரும் பயணிகள் 60 பேரும் என 66 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத் நாட்டின் தலைநகர் லாசாவில் மிகவும் பழமை வாய்ந்த புத்த விகார் உள்ளது. 1300 ஆண்டுகள் பழமையான இந்த ஜோஹாங் கோயில் கடந்த 2000 ஆண்டில் புராதன சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது. இந்நிலையில் நேற்று மாலை இந்த கோவிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளதாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கௌதம புத்தர் தனது 12 வயதில் இருப்பது போன்ற சிலை இங்கு உள்ளது. மேலும் பல விலை மதிப்பு மிக்க அரிய பொருட்கள் இங்குள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. நேற்று மலேசிய கலை உலகம் ஏற்பாட்டில் தேசிய அளவிலான ஆடவரலாம் கிராமிய நடனம் 2.0 போட்டியின் இறுதிச் சுற்று வெற்றிகரமாக அரங்கேறியது. சுமார் 600 பேர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் துணை கல்வி அமைச்சர் டத்து பா கமலநாதன், இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ மு சரவணன், மீஃபாவின் தலைவர் செனட்டர் டத்து டி மோகன் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர். இப்போட்டிக்கான முதல் பரிசினை கிரீட் அண்ட் கோல்ட் டான்ஸ் அகாடமி தட்டிச் சென்றனர். இந்தியர்களின் பாரம்பரிய நடனங்களை முன்னிறுத்தி அமைந்த போட்டியாளர்களின் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இந்திய பாரம்பரிய நடனங்களுக்கு உயிரூட்டும் வகையிலும் இன்றைய தலைமுறையினரிடையே கிராமிய நடனங்களை கொண்டு சேர்க்கும் வகையிலும் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக மலேசிய கலை உலகத்தின் தலைவர் SP பிரபா தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற அனைத்துலக ஏடி பார்த்த சாரதி கிண்ண கட்பந்து போட்டியில் களம் இறங்கிய மீஃபா சாஷா அணியினர் அந்த கிண்ணத்தை வென்று அதிரடி படைத்தனர். மீஃபா சாஷா அணி MAFOIFC அணியை 2-0 என்ற கோல் கணக்கிலும் ATP FE அணியை 4-0 என்ற கோல் கணக்கிலும் இறுதி ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் டச் FC அணியை 2-0 என்ற கோல் கணக்கிலும் வெற்றியை பதிவு செய்து கிண்ணத்தை வென்றனர். சிறந்த விளையாட்டாளர்களாக சந்துரு, ஷோபன், பிரித்திவன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அணியின் மேலாளர் எஸ் சிவகுமார் விளையாட்டாளர்கள் தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் என புகழாரம் சூட்டினார்.
ஏற்பாட்டு குழு தலைவர் டத்தோ சலாம், பயிற்றுநர் எம் கே ராமச்சந்திரன் ஆகியோருக்கு நன்றி எனவும் சிவக்குமார் தெரிவித்தார். உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disaigal@gmail.com. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10:30 மணிக்கு. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.